பாரதி கண்ணம்மா உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து மக்கள் மனங்களை வென்ற நடிகை விஜயலட்சுமி திடீரென மரணமடைந்த நிலையில் அவரது மருத்துவ செலவிற்கு பணமில்லாமல் தவித்ததாக விஜயலட்சுமியின் மகள் பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1980களில் ரஜினி கமல் என முன்னணி நடிகர்களின் படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்தவர் நடிகை விஜயலட்சுமி. ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்ற கமல் படத்தின் மூலம் அறிமுகமான அவர் பின்னர் ஏராளமான படங்களில் நடித்தார். கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட சின்னத்திரை தொடர்களில் நெகட்டிவ் கேரக்டர்களில் விஜயலட்சுமி நடித்திருக்கிறார். கடைசியாக விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி பாரதி கண்ணம்மா சீரியல்களில் நடித்திருந்தார். பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு பிறகு உடல்நல பிரச்சனையால் நடிக்காமல் இருந்து வந்த அவர் நேற்று திடீரென மரணமடைந்தார். கடந்த ஓராண்டாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தூக்கத்திலேயே மரணத்தை தழுவியுள்ளார். இந்த நிலையில் விஜயலட்சுமியின் மகள் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் கடந்த சில ஆண்டுகளாக விஜயலட்சுமி கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நடிப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்காததால் பொருளாதார ரீதியில் சிரமப்பட்டதாக கூறியுள்ளார். இதனால் கடன் தொல்லை அதிகரித்ததாகவும் பட வாய்ப்புகள் குறைந்ததால் விஜயலட்சுமி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை விட்டிருப்பதாக பேட்டியில் கூறியிருப்பது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.